Chapter 9, exercise 9.9 la question number 2 kana solution. Question number 2 enna find the volume of solid generated by revolving about the x-axis. இந்த வளைவர்களால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பை வந்து எக்ஸ் எச் ஆல் சுற்றுவதால் ஏற்படும் திடப்பொருளின் கனளவை நம்ம கண்டுபிடிக்கணும். எதை பயன்படுத்தினா இன்டகிரேஷனை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ரிவால்விங் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சமும் நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு சமும் ரிவால்விங் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் தான். அதில் நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்தாங்க, ஒய்ங்கிற வளைவரை கொடுத்தாங்க. அதால் அடைபடும் பகுதியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதை ரிவால்விங் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ்னால் என்ன கிடைக்கும்னு பார்த்தோம். படத்தை வரைஞ்சி பார்த்தோம். அதே மாதிரி தான் இப்போயும் பார்க்க போகிறோம். இப்போ இந்த சம்மளையும் வந்து எக்ஸ்எச்ஐ பொறுத்தான் சுத்த சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ரிவால்விங் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ். அதனால் இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுனா அதே ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஒரு கர்வை வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏலேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு பி, அப்புறம் எக்ஸ் ஆக்சிஸால் இவற்றால் அடைபடும் பரப்பை வந்து ஏரியாவை என்ன பண்ணுறோம், எக்ஸ் ஆக்சிஸை பற்றி சுற்றுவதால், அதாவது ரிவால்விங் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் சுற்றுவதால் ஏற்படக்கூடியது ஒரு சாலிடு. அந்த சாலிடோட வால்யூம் கண்டுபிடிக்கணும். அதோட வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா, இன்டெக்ரல் ஏ டு பி பை ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ் யூசிங் இன்டெகிரேஷன் கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஒய் வேணும், லிமிட்டில் உள்ளதெல்லாம் எக்ஸோட வேல்யூஸ் தான். எல்லாமே இந்த சம்மில் கொடுத்துருக்காங்க. என்னடக்கு இவன் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவும் கொடுத்துட்டாங்க, எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னும் கொடுத்துட்டாங்க. இதான் லிமிட்டு. ஒய் ஈக்குவல் டு ஜீரோனா எக்ஸ் ஆக்சிஸ் அதையும் கொடுத்துட்டாங்க. ஓகே, எக்ஸ் ஆக்சிஸுங்கிற வேர்டு கொடுக்காம ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. கர்வும் கொடுத்துட்டாங்க. நமக்கு தெரிய வேண்டியது ஒய் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் டூ எக்ஸுக்கு டயக்ராம் வரைய தெரியணும். ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் டூ எக்ஸ் அப்படிங்கிறதோட படம் வரைய தெரியணும். லிமிட் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஈக்குவல் டு ஒன். இப்போ இதுக்கான படம் வரைகிறோம். இ பவர் எக்ஸு அப்படிங்கிறது எப்படி இருக்கும், இ பவர் எக்ஸுக்கான ரஃப் டயக்ராம் பார்த்தோம்னா, இ பவர் எக்ஸுங்கிறது இ பவர் ஜீரோ ஒன்று, எக்ஸுக்கு ஜீரோ போட்டோம்னா ஒன்று. இது ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ், வெறும் இ பவர் எக்ஸு. எப்போ வந்து இது ஜீரோ டச் ஆகும் அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டியில் போய் தான் டச் ஆகும். அதனால் இதை மாதிரியான கர்வ் வரும். இது இ பவர் எக்ஸு. சப்போஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இது அப்படியே மாற்றிருக்கும். அப்போ அதுக்கான படம் வந்து எப்படி அப்படின்னா இதை மாதிரியான வடிவத்தில் கிடைக்கும். எக்ஸ் ஆக்சிஸ் இ பவரில் நம்ம வந்து இன்ஃபினிட்டி போட்டால் தான் அது வந்து ஜீரோவை நெருங்கும். அதனால் இதை மாதிரியான படம் கிடைக்குது. இது இ பவர் மைனஸ் எக்ஸு. இப்போ இதை வச்சு நம்ம நமக்கு தேவையான இ பவர் மைனஸ் டூ எக்ஸுக்கான டயக்ராம் வரைஞ்சிடறோம். இதான் ஒய் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் டூ எக்ஸ். இது எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, அதாவது ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்றுங்கிறது இந்த இடம் தான். அப்போது வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் ஈக்குவல் டு ஜீரோ கொடுத்துருக்காங்க. அது இதுக்கான எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ இதால் அடைபடக்கூடிய பகுதி அப்படிங்கிறது இது. இதை என்ன பண்ணுறாங்க, எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து சுற்றுறாங்க. இப்போ சுற்றுவதனால இதே மாதிரியான ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த பக்கமும் கிடைக்கும். இப்போ வேல்யூம் ஆஃப் சாலிட் அப்படிங்கிறது இதை மாதிரியான வடிவத்தில் கிடச்சிடும் நமக்கு. இந்த வேல்யூம் ஆஃப் சாலிடு அப்படிங்கிறதோட லிமிட் வந்து எக்ஸுக்கு ஜீரோ, இதுதான் எக்ஸுக்கு ஜீரோ, அதுலேருந்து எக்ஸுக்கு ஒன்று வரைக்கும். அப்புறம் ரிவால்வ் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் டூ எக்ஸ், எல்லாமே நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சுதான். இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டியது தான். இதுக்கான படம் வந்து வரைஞ்சிட்டோம். இதுக்கு இந்த மாதிரியான படத்தை நம்ம யூஸ் பண்ணி இதில் வரைஞ்சிருக்கோம். இந்த பொருளையும் கன அளவு என்னென்னா லிமிட் வந்து ஜீரோ டு ஒன். ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், கொஸ்டினை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டோம். இன்டகரல் ஜீரோ டு ஒன் பை ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படிங்கிறது இதற்கான ஃபார்முலா. இன்டகரல் ஜீரோ டு ஒன், ஒய் தான் கிவன், பையை வெளில வச்சிடுறோம். பையை ஆரம்பத்திலே ஃபார்முலாவிலேயே நம்ம கூட வெளில எழுதலாம். அதனால் ஒன்றும் இல்லை. ஒய்ங்கிறது இ பவர் மைனஸ் டூ எக்ஸ், அதோட டிஎக்ஸ். இப்போது ஹோல் ஸ்கொயர்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை ஸ்கொயர் பண்ணுறோம்னா என்ன கிடைக்கும், இ பவர் பவருக்கு பவர் வந்து மல்டிப்ளை பண்ணணும். அதனால் இ பவர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் கிடைக்குது டிஎக்ஸ். இப்போ இ பவர் மைனஸ் ஃபோர் எக்ஸை இன்டகிரேஷன் பண்ணால் என்ன கிடைக்கும், இ பவர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் டிவைடட் பை மைனஸ் ஃபோர்னு கிடைக்கும். லிமிட் வந்து ஜீரோ டு ஒன். இப்போ பை பை மைனஸ் ஃபோர்னு இதை மைனஸ் ஃபோரையும் வெளில எடுத்துடுவோம். அப்பர் லிமிட் போடுறோம் இ பவர் மைனஸ் ஃபோர், மைனஸ் லோயர் லிமிட் போடுறோம் இ பவர் ஜீரோ. இ பவர் ஜீரோ ஒன்று, இந்த மைனஸை உள்ளார மல்டிப்ளை பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இ பை பை மைனஸ் ஃபோரே எழுதிட்டு இ பவர் மைனஸ் ஃபோர் இ பவர் ஜீரோ ஒன்று இப்படி கிடைக்குது. இப்போ மைனஸ் உள்ளார மல்டிப்ளை பண்ணால் ஒன்று முன்னாடியும் இ பவர் மைனஸ் ஃபோரை பின்னாடியும் எழுதலாம். இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா, இந்த சமுக்கு பை பை ஃபோர் ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் ஃபோர் அப்படிங்கிறதா இதுக்கான ஆன்சர். வால்யூம்ங்கிறதுனால கன அலகுகள் அப்படிங்கிற யூனிட் எழுதிக்கிறோம். ஓகே, அதாவது கியூபிக் யூனிட்ஸ் தேர் ஃபோர். அதனால் நமக்கு தேவையான ஆன்சர் வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிருது. படம் வரைகிறது தான் இதில் முக்கியமானது. இ பவர் எக்ஸு நமக்கு தெரியும், இ பவர் மைனஸ் எக்ஸுங்கிறதுக்கு இதுக்கு இந்த ஆப்போசிட் சைடில் வருது. இ பவர் மைனஸ் டூ எக்ஸுங்கிறது
இந்த மாதிரி வடிவத்தில் வருது அப்படிங்கிறத 11th ஸ்டாண்டர்டில் நம்ம உருமாற்றங்களில் பார்த்துருக்குறோம். அதை யூஸ் பண்ணி இந்த படத்தை வரைஞ்சிடுறோம். அதை ரிவால்வ்ட் அபவுட் எக்ஸாக்சிஸ் சுற்றுறோம். கிடைக்கக்கூடிய சாலிடோட ஆலிம் வந்து இது மாதிரி கிடைக்குது. ஈஸியான சம்மு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.